நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது ஒரு 23 வயதாக கூடிய ஒரு பெண்ணிற்கு மிக கவனமாக பொருத்தம் பார்க்க வேண்டிய ஒரு அமைப்புகள். திருமண பொருத்த விதிகள் வந்து ஒரு மாதிரியான காம்பினேஷன்களோடு தான் சொல்லப்படணும் அப்படிங்கிற உண்மைதானே தவிர, பத்து பொருத்தம் போன்ற அமைப்புகளிலோ வேறு எந்த விதமான கணக்கீடுகளோடு, அதாவது கணித எண்களின் அமைப்பில் வந்து திருமண பொருத்தங்களை சொல்ல முடியாதுன்றதை அடிக்கடி நம்முடைய பிரீமியம் வீடியோ நேயர்கள் மற்றும் ஆன்லைன் மாணவர்கள் அனைவருக்குமே சொல்லித்தந்து வருகிறேன் இல்லையா. சரி, எப்படிப்பட்ட நிலையிலும் இளம் வயதில் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சில சில அமைப்புகள் இருக்கு இல்லையா. அத்திப்பூத்தார் போல எப்பொழுதேனும் மனதை கணக்க வைக்கக்கூடிய சில விஷயங்கள் வரும். இந்த பெண்ணிற்கு இப்போதைக்கு திருமணம் ஆகக்கூடாதே, இந்த ஆணிற்கு இப்போதைக்கு திருமணம் ஆகக்கூடாதே. அதையும் நான் நாசுக்காகவே சொல்லியிருக்கிறேன், ரிஜெக்ட் பண்ணுவேன். பொருத்தம் இந்த மாதிரி நேரங்களில் என்னையா பண்ணுறது, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றிக்கிட்டு பொருத்தம் பார்க்கணும்னு இருக்கிற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பத்து பொருத்தம் என்பது இன்றைக்கு பத்தாத, கவைக்கு உதவாத பொருத்தம் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக மாணவர்களும் என்னுடைய பின்பற்றாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். பத்தும் பொருந்தி இருக்கிறது, பனிரெண்டும் பொருந்தி இருக்கிறது, பதினாறும் பொருந்தி இருக்கிறது, சுத்த வேஸ்ட். அதை தூக்கி குப்பையில் தான் போட வேண்டும் என்பதை தெளிவாகவே சொல்லியாச்சு. ஏன்னா நட்சத்திரங்களுக்குள் பலன் இல்லை, கிரக காரக ஆதிபத்தியங்களுக்குள்ள்தான் பலன்கள் அடங்கி இருக்கின்றன. நட்சத்திர சாரங்களின் அடிப்படையில் பலன் இல்லவே இல்லை. உயர்கணித சாரம் முறையாக இருக்கட்டும், கேபி சிஸ்டமாக இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அதிலெல்லாம் பலன்கள் கிடையாது. திருமணம் என்று வந்துவிட்டாலே நமக்கு சுக்கரனுடைய நினைவு வந்துவிட வேண்டும். திருமணம் என்றாலே அங்கே தாம்பத்திய சுகம், நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவித்து அதன் மூலமாக குருவின் புத்திர பாக்கியத்தை நாம் அடைகிறோம். சரி, இங்கே பாருங்க, சுக்கரன் எட்டில் மறைந்திருக்க, சுக்கரனு கேட்டால் மேடம் மறைவு, ஆறாம் அதிபதியாக சுக்கரன் அமர்ந்து எட்டில் மறைந்திருக்க, அந்த சுக்கரன் இருள் கிரகமான ராகுவோடு ஒரு இரண்டு டிகிரிக்குள் நெருங்கி இருக்கிறார். சுக்கரன் எட்டில் மறைந்ததோடு அல்லாமல் ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷத்தையும் அடைந்திருக்கிறார். என்ன நடக்கும்? தாம்பத்திய சுகத்தை அனுபவிப்பதில் நெருடல்கள் இருக்கும். அதாவது, ஒன்று, தாம்பத்திய சுகம் மறுக்கப்படும், அல்லது தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இருக்கார். இதான் பலன். சரி, இதுதான் பரவாயில்லை, குதிரை கீழே தள்ளி விட்டது ஐயா சுக்கரனால அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கீழே தள்ளிவிட்ட குதிரை குழியையும் பறிக்கிறதே அப்படின்றதுக்கு இங்கே சனியின் பார்வையும் செவ்வாய்க்கு சுக்கரனுக்கு இருக்கிறது. ஆறாம் இடத்தில் சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்ற சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையால் கிட்டத்தட்ட ஒரே டிகிரியில், ஏனென்றால் இங்கே லக்னாதிபதி சனியோடு சேர்ந்திருக்கிறார். மறைந்து பலவீனமான சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். அபயோக தசைகள் அல்லது புதன் தசை போன்ற, சுக்கர தசை போன்ற அமைப்புகளாவது வராமல் இருக்க வேண்டும். நல்ல யோக தசைகள்னு பார்த்துட்டீங்கன்னா, செவ்வாதசை, குருதசை, செவ்வாய், ராகுதசை இடத்துல நல்லா இருக்கும். அடிக்கடி நான் சொல்றது, சுவரை கெடுத்த ராகு தானே சுவராகி பலன் தருவார். இங்கே சுக்கரனை கெடுத்த ராகு அவருடைய தசை வருமாயின் மிகப்பெரிய யோகத்தை செய்வார். ராகுதசை அந்த பொண்ணுக்கு வராது. குருவின் தசையில தானே பிறந்ததே குருவின் தசை. இப்போது நடக்க போறது தசானாகிய, தசாநாதனாகிய புதன். அங்கே அந்த புதனுடைய அமைப்பு என்ன? சந்திர அதியோகத்தில் இருந்தாலும் கூட சந்திர அதியோகத்தின் நிவர்த்திக்கு முன்பாக அவர் சேர்ந்திருப்பது செவ்வாயோடு. அதாவது, ஒரு பக்கம் சூரியன் 3 டிகிரிக்குள் இருக்க, 5, 7, 7 டிகிரிகள், புதன் 18 டிகிரியில் இருக்கிறார், செவ்வாய் வந்து 22 டிகிரியில், 4 டிகிரிக்குள்ள செவ்வாயுடைய அமைப்பில் இருக்கிறார். அப்படியே செவ்வாயின் இணைவோடு இருக்கக்கூடிய, சூரியனுடைய இணைவோடு இருக்கக்கூடிய, இருபெரும் பாவர்களுடைய இணைவோடு இருக்கக்கூடிய சந்திர அதியோகத்தினால் மட்டுமே சிறிய மூச்சுக்களை விட்டு கொண்டிருக்கின்ற புதன், அவருடைய தசை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு ஆறுதல், அம்சத்தில் அவர் வந்து குருவின் வீட்டில் குருவின் துணையோடு இருக்கிறார், சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். இதற்கு என்ன பலன்?